மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நடைமுறையை முடிக்காமல் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் நான்காம் வழித்தடத்துக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சாந்தோம் தேவாலயம் ரோசரி தேவாலயம் உள்ளிட்ட மூன்று தேவாலயங்கள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக்கு பரிசீலிக்கப்பட்ட போதும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில்கள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக்கு பரிசீலிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களையும் பிரதான கட்டிடங்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் இந்த கோவில்கள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் மெட்ரோரையில் நான்காம் வழித்தட பணிகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது